அஸ்லாமு அலைக்கும். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு பேரன் டேஸ்டி கிச்சன். நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான நியூ இயர் ஸ்பெஷல் ஹனி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். எப்போவுமே நார்மலாக 1 கப் சுகர் எடுப்பேன், ஆனால் இன்றைக்கி 3/4 கப் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம சுகர் சிரப் வேறு ஊற்றுவோம், அதுக்காக தான். 3/4 கப் எடுத்துக்கோங்க. பால் 1 கப் எடுத்துக்கோங்க. 1/2 கப்பால் 2 தடவை ஊற்றியிருக்கேன் பாருங்கள். 1 கப் பால் ஊற்றியாச்சு. இப்போ பாலில் அந்த சுகர் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆன மாதிரி கரைச்சிக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் மற்ற திங்ஸ்லாம் சேர்த்துக்கலாம், அதுக்கு முன்னாடியே சேர்த்துறாதீங்க. இப்போ பாலில் சுகரை நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முட்டை தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. சாஃப்ட்னஸ்க்காக தான் முட்டை சேர்க்குறோம், அதுக்கு பதிலாக நாம் தயிர் வேணால் சேர்த்துக்கலாம், நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 முட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே தேவையில்லை, இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு பீட் பண்ணி விட்டாலே போதும். இல்லைன்னா நீங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு கேக் வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அதில் பாருங்கள், மிக்சியில் போட்டு நான் பீட் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போது 1 மூடி, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ரோஸ் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் எதுவுமே இல்லாத குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. 1 கப் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். இதையும் இதோட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. குக்கிங் ஆயிலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். ரெண்டு கப் மைதா மாவு சேர்த்தாச்சு. இப்போ இதில் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, டேபிள் ஸ்பூன் வேண்டாம். பேக்கிங் சோடாவும் தேவையில்லை, இது 1/2 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. மெஷரிங் ஸ்பூனால் இந்த 1/2 ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை விடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். பாருங்கள், லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இப்போ பேக்கிங் ட்ரை எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலோட 1 ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து அதையும் இதோடு அப்ளை பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ண வேண்டாம், ஆயிலோட சேர்த்தே அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க இந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரும் அப்படின்னு. இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஆயிலோடையே சேர்த்து இந்த மைதா மாவையும் அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். எல்லா பக்கமும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த பேட்டரை ஃபுல்லாக இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு எப்பவும் போல் நாம் பேக் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி நான் மணல் உப்பு எதுவுமே போடலை பேக் பண்ணுறதுக்கு.
பேட்டர் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி டேப் பண்ணி விட்டுக்கலாம். ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சரியாயிரும். இப்போ பாருங்கள், கெஸ்ட்லாம் வந்தால் நிறைய பிரியாணி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பெரிய கடாய் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த ட்ரே கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டை வச்சு இந்த மாதிரி இந்த ட்ரேயை உள்ளே இறக்கிட்டேன். இப்போ மூடி வச்சு மூடிடலாம். இந்த மாதிரி இந்த கடாய்க்குள்ளே வச்சு தான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். மணலோ உப்போ எதுவுமே போடலை. எப்போவுமே நான் மணல் போட்டு தான் பேக் பண்ணுவேன். இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். கேக் பேக் ஆகிற வரைக்கும் நாம் ஹனி சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் ஹீட்டாக வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள்ஸ்பூன் ஹனி ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றுனது வீடியோவில் கவர் ஆகலை. இது இப்படி கொதித்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேக் பேக் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. பாருங்கள், ஸ்டிக்கில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது. கத்தி இல்லைன்னா ஒரு ஸ்டிக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை. என் ஃப்ரெண்டு சொன்ன டிப்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்கு. கேக் ரொம்ப சாஃப்டாக நல்லா அழகாக வந்திருக்கு. இதை நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன். என் பசங்க பிளெயினாக ஒரு 2-3 பீஸ் வேணும்னு கேட்டாங்க. அதுக்காக ஒரு போர்ஷனை இப்படி இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. கையில் எடுக்கக்கூட முடியல, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போது இந்த ஸ்கொயர் ஷேப்பில் நாம் சுகர் சிரப் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி ப்ரிக் பண்ணி விட்டுக்கோங்க. அங்கங்கன்னு குத்தி விட்டால் போதும். இப்போ இதுக்கு மேலே நாம் ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பை ஊற்றிக்கலாம். நான் ரொம்ப தண்ணியாக வைக்காமல் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன். இல்லைன்னா கேக்கில் ஃபுல்லாகவே அது ஊறி போய் ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே நான் ஸ்ட்ராபெரி ஜாம் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஜாம் வந்து எனக்கு இலகி தான் இருந்துச்சு, அதனால் அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா லைட்டாக அடுப்பில் வச்சு அதை கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நான் டெசிகேட்டட் கோகோனட்டை தூவிக்கிறேன். டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஃப்ரெஷ் தேங்காய் இருந்துச்சுன்னா அதை ஒரு பேனில் போட்டு வறுத்துட்டு ஈரப்பதம் போனோடனே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நியூ இயருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் ஹனி கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக கடையில் கிடைக்கிற மாதிரியே நாம் செஞ்சிடலாம். பார்க்க அழகாக இருக்குங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராபெரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாருக்குமே பஹ்ரைன் டேஸ்டி கிச்சன் சார்பாக ஹாப்பி நியூ இயர் விஷஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.